சுட்டீஸ் வெல்கம் டு கிளே ஸ்டவ் கிச்சன் நான் கேட்ட போன ரீடில் ஒரு கரெக்டான ஆன்சர் காம்பன் ஸ்லிப்பர் ஒரு சுட்டி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அல் ஜஹிரா த்ரீ எஃப்எஸ்ஏ வெல்டன் சுட்டி தேங்க்யூ ஃபார் யூர் கமெண்ட் இன்னைக்கான ரீடில் இரண்டு கொம்புகள் இருக்கும் மாடல்ல இரண்டு கால்கள் இருக்கும் மனிதனல்ல வேகமாய் ஓடுவான் மான் இல்லை அவன் யார் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க சுட்டீஸ் டுடேஸ் கிளேஸ்ட் ரெசிபி கோபி மஞ்சூரியன் இன்றைக்கான பேஸ்கெட் இன்கிரியன் சுட்டிஸ் உங்களுக்கு தெரியுமா இது சூப்பர் ஃபுட்னு சொல்லுவாங்க காலிஃப்ளார் இதில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய இருக்குது ப்ரைன் போன்ஸ் ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது வாங்க கிச்சனுக்குள்ளே போயிடலாம் பேஸ்கெட் இன்கிரியன் காலிஃப்ளார் சின்னதாக நறுக்கிய கேப்சிகம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி மாவு மைதா மாவு அண்ட் அரிசி மாவு மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்பு கொத்தமல்லி கொஞ்சம் எண்ணெய் சில்லி சாஸ் அதுக்கப்புறமா சோயா சாஸ் கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பிளேஸ்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க ஆரஞ்ச் கலர் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரத்தில் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க சுட்டீஸ் வாட்டர் ஹீட் ஆன அப்புறமா காலிஃப்ளவர் போட்டு ம மஞ்சத்தூள் அந்த தேவையான உப்பு போட்டு இது பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரில் பூலும் இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் சுட்டீஸ் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளும் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் வாட்டர் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுட்டீஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஹீட் ஆகிடுச்சு இப்போது காலிஃப்ளவரை தண்ணியே எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் எல்லா காலிஃப்ளவரும் எடுத்து போட்டுக்கணும் எடுத்து போட்டாச்சு இப்போ அந்த பவுலை கீழே இறக்கி வச்சுட்டு இப்போது இந்த காலிஃப்ளவரில் ஃபர்ஸ்ட் டூ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் டீஸ்பூன் மைதா அண்ட் ஒன் டீஸ்பூன் அரிசி மாவு நெக்ஸ்ட் தேவையான உப்பு அப்புறமா மஞ்சள் தூள் மெளகு மிளகாத்தூள் அண்ட் பெப்பர் தூள் நெக்ஸ்ட் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சோயா சாஸ் ஊட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் பவுடரும் போட்டுக்கோங்க இப்போ நாங்கள் தண்ணி ஊத்துறோம் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட வாங்கி ஊற்றிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பில் இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் எ நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில் நல்லா எண்ணெய் சூடாகட்டும் இதுக்கு நடுவில் போய் நம்ம சிம்பிள் ஹோம் ரெமடியை பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கான சிம்பிள் ஹோம் ரெமெடி சுட்டிஸ்க்கு காலையில் ப்ரஷ் பண்ணும் போது ரத்தம் வரதா கவலையே நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா பழுத்த கொய்யாவாக எடுத்து மெண்டு சாப்பிடுங்க கொய்யாவில் விட்டமின்ஸே இருக்கும் அது போய் உங்கள் ஈர்களை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் உங்களுக்கு ரத்தமே வராது ஓகேவா வச்சுட்டு நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க பாய் என்ன நல்ல சூடாகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவரை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பி அண்ட் ப்ரௌன் ஆகட்டும் காலிஃப்ளவர் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க சிட்டிஸ் நல்லா கிறிஸ்பி அண்ட் ப்ரௌன் ஆகுது இப்போ இது எடுத்து வச்சிடலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ அதுவும் போட்டு நல்லா வரத்துறதுக்கலாம் அதுவும் போட்டோம் இப்போ அதுவும் நல்ல கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பி ஆகட்டும் நல்லா ஆகிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சியை அது சின்ன சின்னதாக நறுக்கி கொங்க நறுக்கி இப்போ நம்ம காலிஃப்ளவர் வறுத்து முஞ்சாச்சு இப்போ மறுபடியும் ஒரு கடாய் வச்சுக்கோங்க நெருப்பு பற்ற வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இஞ்சி நெக்ஸ்ட் பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் இப்போ வந்து நடுவில் கேப்சிகம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க அண்ட் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போது கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுட்டீஸ் இப்போ தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுட்டீஸ் இப்போ காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெஸ்டாரெண்ட் ஸ்டைலில் நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் வா பார்க்கவே சூப்பராக இருக்கே செம்ம எம்மையாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட்டீஸ் ఇప్పుడు గార్నిషా కొంచ కొత్తమల్లి పోటుకల పోట్టుకులం యూ ఫార్ వాచింగ్ బాయ్